ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். டுடே பார்க்க போகிறது மிளகு குழம்பு. மிளகு குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, மிளகு குழம்பு இருக்க பொருள் வச்சே எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து மிளகு தான். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அடுத்து கடலைப்பருப்பு, தனியா, உளுந்து, தாளிக்கிறதுக்கு கடுகு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது வறுக்கிறதுக்கும் சேர்த்து, புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அப்படியே ஊற வச்சிட வேண்டிதான். சீரகம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் இது போக மஞ்சள்தூள், உப்பு, எண்ணெய் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வறுக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு தான், நீங்கள் கொஞ்சம் குறைவாக ஊற்றணுனாலும் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, தனியா, 1.5 ஸ்பூன் மிளகு. இதுதான் குழம்புக்கு காரமே. ஸோ அதனால் நம்ம வந்து 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம். 2 காஞ்ச மிளகாய். இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா சீரகம் 1 1/4 ஸ்பூன் போடலாம். ஏன்னா முதலே போட்டோம் அப்படின்னா சீரகம் கரிஞ்சிரும். அதனால் சீரகம் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா 1 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி கொட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. செம்ம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புளி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஊற்றிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். உடனே கரைஞ்சிரும். புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ குழம்பு வைக்க ரெடி ஆகிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலும் இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகவே போகாது. டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் நம்ம. அதனால் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம் முழுசாக. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம். இப்போது 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமா மாறணும். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, இதை அப்படியே இதில் கொட்டிடணும். நல்லா அப்படி வதக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிச்சு. இப்போ நமக்கு வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டோம், அதோடய பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. காரசாரமான மிளகு குழம்பு வதங்கி இதோட வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம இவ்வளோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கி விட்டுடலாம். நல்லா இதில் இருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர்றது வரைக்கும் குழம்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எது போகிறோம் அப்படின்னாலும் இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகவே போகாது. டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் நம்ம. அதனால் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம் முழுசாக. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம். இப்போது ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், இதை அப்படியே இதில் கொட்டிடணும். நல்லா அப்படி வதக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிச்சு. குழம்பு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. காரசாரமான வதங்கி இதோட வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு கொதிக்கு சேர்த்துட்டோன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம இவ்வளோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கி விட்டுடலாம். நல்லா இதில் இருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர்றது வரைக்கும் குழம்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு இதோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரைக்கும் வந்துடுச்சு. இந்த மாதிரி குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தளதளன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு சுண்ட விடணும். இப்போ நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் ஆயில். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த குழம்பு இதோட நமக்கு இவ்வளோ ரெடி பண்ணது போதும். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஆயில் நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் கெட்டு போகாமல் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இது அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா சுட்டுச்சு. இப்போ ஜவ்வரிசி அப்பளத்தை உள்ளே போட்டுடலாம். சூப்பராக பொரிஞ்சு வரும் எண்ணெய் சுட்டுடுச்சுன்னா. இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ளது. நான் சிவப்பு பண்ணாங்கன்னி மாடியில் உள்ளது. இது ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், கண் பார்வையை தெளிவாக்கும்.
அமினோ ஆசிட் இதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, கண்ணுக்கு உடம்புக்கு பிளட் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள், பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய் துருவல், தாளிக்கிறதுக்கு கடுகு, வைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, இது போக எண்ணெய் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம், அது கூடவே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கடுகு வெடித்து நல்லா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிச்சு, வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிச்சு, இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா வதக்கிக்கோங்க. கீரையோட பொரியல் கலர் மாறும், சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு கீரையை சேர்த்துக்கலாம். கீரையெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல கீரை கொஞ்சம் வெந்து பாயில் ஆகி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில். இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு எப்போவுமே கீரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதிலே உப்பு வரா மாதிரி நல்லா கலந்துட்டு, இது உப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது, உடனே அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ உள்ள சேர்த்துட்டு தேங்காவோட ஜூஸ் இறங்குறத வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கீரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். டுடே சமையல் லன்ச் எங்கள் வீட்டில் இது தான். ஒயிட் ரைஸ், மிளகு குழம்பு, சிவப்பு பொன்னாங்கண்ணி பொரியல், ஜவ்வரிசி அப்பளம், இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் இல்லை வெரைட்டியாக சாப்பிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் காரக்குழம்பு அப்படின்னு சாப்பிட்றத விட மிளகு குழம்பு, கருவேப்பிலை குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம ரொம்ப அழகாக குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.